அதிகரிக்க போகும் எரிபொருள் விலை நாடாளுமன்றில் ரணில் அறிவிப்பு. சம்பளத்தை உயர்த்துமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை. காலாவதியாகும் 7 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள். ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட மூவர் தொடர்பில் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு ஒன்றை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று ஆற்றிய விசேட உரையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது உலகளாவிய தாக்கம் காரணமாக எதிர்வரும் டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு பல தீவிரமான பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நாம் பல தீவிரமான பொருளாதார சீர்திருத்தங்களை வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் சம்பளத்தை உயர்த்துமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு தீர்வாக ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசாங்க ஊழியர்களது சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கையை விடுத்துள்ளது. அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் கூட்டத்தொடர் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளினால் நாடு வங்குரோத்தினடை அடைந்துள்ளதுடன் இனிவரும் நாட்களில் மீண்டும் சம்பளங்களை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது அழுத்த திருத்தமாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் 7 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள் காலாவதியாக உள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் பாதிப்பின் போது வைரசால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோவிட் எதிர்ப்பு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. இவற்றுள் தற்போது இம்மாத இறுதியில் காலாவதியாகும் நிலையில் 7 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் பரவத் தொடங்கிய கோவிட் வைரஸ் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், ஜும்சுதீன் முகமது ஜாசின் மற்றும் கணக்காளர் மனோரஞ்சன் ஆகிய மூவரையும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் பூரணமாக விடுதலை செய்து உத்தரவிட்டது. நடந்து முடிந்த 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது புத்தளத்திலிருந்து 222 இபோச பஸ்களில் 12,000 இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு சிலாவுத்துறை பகுதிக்கு வாக்களிக்க செல்ல போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தமை ஊடாக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்தோரை குடியமர்த்துவதற்கான திட்டத்தின் 9.5 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ள வழக்கிலிருந்தே குறித்த மூவரையும் விடுவித்து கோட்டை நீதவான் திலினக்கமக்கே என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த மூவருக்கும் எதிராக அந்த விவகாரத்தில் வழக்கினை முன்கொண்டு செல்ல முடியாது என சட்டம் அதிபர் வழக்கு தொடர்பில் தனது நிலைப்பாட்டை கோட்டை நீதிமன்ற கெழுத்து மூலம் அறிவித்த நிலையிலேயே 5ஆம் தேதி நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ததையும் குறிப்பிடத்தக்கது. அதிகரிக்க போகும் எரிபொருள் விலை நாடாளுமன்றில் ரணில் அறிவிப்பு. சம்பளத்தை உயர்த்துமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை. காலாவதியாகும் 7 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள். ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட மூவர் தொடர்பில் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு.